வணக்க மக்களே, மகாஜனங்களே, வெல்கம் பேக் டு கவுண்ட் டவுன். ஜெஃப்ரி டேமர் 1978லேருந்து 1991 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 கொலைகளை பண்ணியிருக்காரு. இந்த ஒரு 17 வருஷத்தில் 13 கொலைகள்ங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் அவர் அதை பண்ண விதம் ரொம்பவே கொடூரமாக இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜெஃப்ரி டேமர் எப்படி ஒரு சைக்கோ கில்லராக மாறினார், கடைசியில் அவர் போலீஸ்கிட்ட மாட்டினாரா இல்லையா. இவர் வந்து எப்போவுமே ஜென்ஸை தான் டார்கெட் பண்ணி கொள்வார். ஏன் ஜென்ஸை டார்கெட் பண்ணி கொள்கிறார்? இது வந்து ராட்சசன் படத்தில் வர கிறிஸ்டபர் ஸ்டோரி மாதிரி இருக்க போது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளுக்கு இந்த மாதிரி ரொம்பவே த்ரில்லாலாம் சொல்ல வராது, பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக த்ரில்லாக இந்த ஒரு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெஃப்ரி டேமர் 1960 May 21 இவர் பிறக்கிறாரு. இவர் பிறந்த உடனே சின்ன வயசில் இருக்கிறப்போ, அதாவது ஸ்கூல் படிக்கிறப்போ, யார் கூடயும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மிங்கிளாக மாட்டார். இவருடைய கிளாஸ் டீச்சரே வந்து, தம்பி போய் எல்லா கூடயும் விளாட்றா, ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்கா, ஏன் லோன்லியாக ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நிறையா வாட்டி சொன்னாலும் இவர் யார் கூடயும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மிங்கிளாக மாட்டார். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அம்மா அப்பாவுக்கு இடையில வந்து நைட் ஆனாலே சண்டை வருமா, இதனால் வந்து ஜெஃப்ரி டேமர் ரொம்பவே வந்து சஃபராக இருக்கார். ஏன் நம்மளுடைய அம்மா அப்பா மட்டும் டெய்லி சண்டை போடுறாங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா எல்லாமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க, ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம் வந்து ஜெஃப்ரிக்குள்ளே வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்ச நாள்லேயே வந்து இவருடைய அம்மா அப்பாவும் வந்து டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. இவருடைய அம்மாவுடைய பேர் என்னென்னு பார்த்தோம்னா ஜாய்ஸ் டேமர், இவருடைய அப்பாவுடைய பேர் என்னென்னு பார்த்தோன்னா லியோனல் டேமர், இவருடைய தம்பியுடைய பேர் என்னென்னு பார்த்தோன்னா, இவருக்கு ஒரு தம்பி இருக்கார், இவருடைய தம்பி பேர் என்னென்னு பார்த்தோன்னா டேவிட் டேமர். ஸோ டேவிட் டேமர் வந்து இவங்களுடைய அம்மா கூட போயிடுறாங்க. இதனால் வந்து ஜெஃப்ரி வந்து அவங்க அப்பா கூட தான் வந்து இப்போ வாழ்ந்துட்டு வர்றாரு. இவங்க அம்மா அப்பா பிரிஞ்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சு, அதாவது எக்ஸாக்டாக இவருக்கு 14 வயசு ஆகிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆல்கஹாலுக்கு வந்து அடிக்ஷன் ஆகிறாரு. டெய்லியுமே ஸ்கூலுக்கு போகிறப்போ வந்து 14 வயசுலேயே ஸ்கூலுக்கு போகிறப்போ இவர் குடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போவார். இவருடைய கிளாஸ் டீச்சரும் வந்து உங்களுடைய அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது உங்களுடைய பையன் வந்து டெய்லியுமே ஸ்கூலுக்கு குடிச்சிட்டு வராங்க, என்னென்னு கொஞ்சம் கண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அப்பா கிட்டேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி கொஞ்சம் வருஷம் கழித்து இவருக்கே தெரியாமல் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கேயாக மாற ஸ்டார்ட் பண்ணுறாரு. வந்து நம்மளுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய அப்பா நம்மளை கொன்னே போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மறைக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்சம் மாதத்துலேயே, அதாவது இவருக்கு 18 வயசு ஆகிறதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தனியாக காரில் போயிட்டு இருக்கிறப்போ ஸ்டீவன் ஹிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இவர்கிட்ட லிஃப்ட் கேட்குறாரு. சரி, லிஃப்ட் தானே, நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொடுத்து ஸ்டீவன் கிட்ட ரொம்பவே நல்லா பேசி ஸ்டீவனை வந்து இவருடைய கரேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கரேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவருக்கு வந்து இவரும் அந்த ஸ்டீவனும் வந்து நல்லா குடிக்கிறாங்க. குடித்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டீவன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே ஜெஃப்ரி வந்து 10 கிலோ தம்புள் எடுத்து அவருடைய தலையில் அடித்து அவர் வாழ்க்கையில் முதல் கொலை பண்ணுறாரு. உங்களுக்கெல்லாம் தோணலாம், ஏன்டா வந்து இவனை பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து ஜெஃப்ரி யாருக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மிங்கிளாக மாட்டார். ஆனால் ஸ்டீவன் அப்படி இல்லை. கார்ல இருந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஸ்டீவனும் ஜெஃப்ரியும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறினாங்க. இதனால தான் வந்து ஜெஃப்ரி தான் யாருன்னே தெரியாமல் இருந்தால் கூட ஸ்டீவன் வந்து அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். ஆனால் ஸ்டீவன் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து குறைன்னு சொன்ன உடனே கடுப்பான ஜெஃப்ரி வந்து இதனால தான் வந்து ஸ்டீவனை கொன்னார். இவரை கொண்டு முடித்த உடனே ஜெஃப்ரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பாடி, அதாவது ஸ்டீவனுடைய பாடியை அவர் வீட்டுக்கு பின்னாடி வந்து புதைக்கிறாரு. புதைச்சி கொஞ்சம் மாதத்தில் ஜெஃப்ரி வந்து ஸ்டீவனை கொன்ன உடனே அவருடைய பாடியை வந்து அவர் வீட்டுக்கு பின்னாடி புதைக்கிறாரு. புதைச்ச உடனே கொஞ்சம் மாதத்தை திரும்பி அந்த பாடியை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆசிடில் வந்து அந்த பாடியை அந்த இது எலும்புலாம் டீகம்போஸ் ஆகிருக்கணும். ஸோ அந்த எலும்பை வந்து ஆசிடில் முக்கி அந்த ஒரு எலும்பையும் வந்து கரைச்சி அவருடைய டாய்லெட்டில் கொட்டுறாரு. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு கொஞ்சம் வருஷத்தில் இவர் காலேஜில் சேர்றாரு. காலேஜில் சேர்ந்த உடனே அங்கேயும் டெய்லி குடிச்சிட்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ்லேருந்தும் இவரை தூக்குறாங்க. இந்த விஷயம் வந்து எங்களுடைய அப்பாவுக்கு தெரிய வந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அப்பாவும் வந்து இவரை ஆர்மியில் சேர்க்கிறாரு. சரி, ஆர்மியில் சேர்ந்தாலாச்சும் நம்மளுடைய பையன் டிசிப்ளினாக இருப்பானு சொல்லிட்டு ஆர்மியிலையும் சேர்க்கிறாரு. 1979 வந்து ஆர்மியில் சேர்க்குறாங்க. 1979லேருந்து 1981 வரைக்கும் இவர் ஆர்மியில் இருக்கார், கிட்டத்தட்ட 3 வருஷத்தில். இந்த ஒரு 3 வருஷத்தில் இவர் ஆர்மியில் என்னவா ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் இன்சார்ஜாக இருப்பாங்களா, ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறாரு. அங்கேயும் வந்து டெய்லி குடிச்சிட்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மிலையும் டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மிலேருந்து இவர் தூக்குறாங்க. ஆர்மிலேருந்து தூக்கினோன்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய அப்பாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சால் கண்டிப்பாக கொண்டுருவார், ஏன்னா காலேஜ்லேயும் வந்து குடிச்சிட்டு போகிறதுனால தான் வந்து டிசிப்ளினாக இருப்பானேன்னு சொல்லிட்டு ஆர்மியில் சேர்த்தாரு. ஆர்மிலையும் குடிச்சிட்டு போனால் கண்டிப்பாக நம்மளை கொன்னே போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த ஒரு ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறாரு. இவன் வந்து இவர் குடிச்சிட்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்டோர்லேருந்தும் இவர் தூக்குறாங்க.
இந்த ஒரு விஷயம் எல்லாம் இவங்களுடைய அப்பாவுக்கு தெரிய வந்த என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பாட்டி வீட்டுக்கு இவர் அனுப்புகிறாரு. இவருடைய பாட்டி வீட்டுக்கு போனோன்னா கொஞ்ச மாதம் தான் வந்து குடிக்காமல் இருக்காரு. கொஞ்சம் மாதம் தான், கொஞ்சம் மாதம் கழித்து திரும்பியும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணவுடனே போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச போலீஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இவர் ஜெயிலேருந்து வெளியே வந்த உடனே இவருடைய செகண்ட் விக்டிமை தேட ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1986லேருந்து 1987 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இவருடைய செகண்ட் விக்டிமை தேடுறாரு. 1987 செப்டம்பர் இவருடைய செகண்ட் விக்டிமும் கிடைக்கிறாரு. அவருடைய பேர் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டீவன் ஸ்டூமி. இவரை வந்து இவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு போன கொலை எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நல்லா குடிக்க வச்சு அவரை கொண்டு அவரை வீட்டுக்கு பின்னாடி புடச்சி கொஞ்சம் மாதத்தில் திரும்பி வெளியே எடுத்து அவருடைய பாடியை வந்து ஆசிட்ல டிப் பண்ணி கரைச்சி டாய்லெட்டில் கொட்டுறாரு. 88ல் ஒரு கொலையை பண்ணுறாரு. 1989ல் வந்து 4 கொலையை பண்ணுறாரு. 1990ல் வந்து திரும்பியும் 4 கொலையை பண்ணுறாரு. இதான் ஜெஃப்ரி இவ்வளோ கொலைகள் பண்ணாலும் போக போக அந்த ஒரு கரேஜ்லேருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதனால் வந்து அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற நெய்பர்ஸாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் சந்தேகப்படுறது யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி மேலே தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்து எப்போ பார்த்தாலும் ஃபுல் டைம் அந்த ஒரு கரேஜில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வந்து எல்லாருமே ஜெஃப்ரி மேலே சந்தேகப்படுறாங்க. அதே சமயத்தில் இப்போ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால திரும்பி ஏதோ அந்த கரேஜ்குள்ளே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டவங்களுடைய பாட்டி வந்து ஜெஃப்ரியை வீட்டு விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே அனுப்பினோன்னா ஜெஃப்ரி எங்கே போகணும்னு தெரியாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இனிமேல் நம்ம வந்து வாரத்துக்கு ஒவ்வொரு கொலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ண மாதிரியே வந்து முதல் வாரத்துலேருந்து ஒருத்தர் கொள்கிறாரு. அதுக்கப்புறம் ஒன்று நினைக்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து இனிமேல் எல்லோரும் கொல்ல வேணாம், ஒருத்தனை கூட்டிகிட்டு வரும், கூட்டிகிட்டு வந்து அவனை கோமா ஸ்டேஜுக்கு போக வச்சுட்டோன்னா நம்ம கூடவே வந்து லைஃப் டைம் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கும் லோன்லியாக ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண மாதிரியே வந்து July 22, 1991 ட்ரேசி எட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. என்னன்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாருன்னா, இந்த மாதிரி என்னுடைய கம்பெனிக்கு வந்து கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், எங்கள் வீட்டில் தான் வந்து அவ்வளோ கேஷ் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இவரும் வந்து நல்ல மனுஷராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏமா அந்த ட்ரேசி வந்து அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனவொடனே வந்து ஜெஃப்ரி வந்து ட்ரேசியோட கைக்கு வந்து ஹேண்ட் கஃப் போட்டு ரூம்குள்ளே தள்ளி விடுறாரு. அவர் தலையிலையும் அடிக்கிறாரு. அடித்தவொடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இந்த கத்தியை எடுத்த ட்ரேசி வந்து ஜெஃப்ரி வயிற்றுல குத்திட்டு அந்த ஒரு ஹேண்ட் கஃபோடையே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு குடுகுடுன்னு ஓடுறாரு. ட்ரேசி எட்வர்ட்ஸ் வந்து ஹேண்ட் கஃபோடையே போலீஸ் ஸ்டேஷன் போனவொடனே போலீஸ் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இந்த மாதிரி ஒருத்த வந்து கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் தான் கூட்டிகிட்டு போனான், ரொம்ப நல்ல விதமாக பேசினா, ஆனால் வந்து வீட்டுக்கு போனவொடனே என் கையை கட்டி தலையில அடித்து கொலை பண்ண ட்ரை பண்ணலாம், நான் உனக்கு குத்தி போட்டுட்டு டக்குன்னு உங்ககிட்ட ஓடி வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேசி எட்வர்ட்ஸும் வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸும் வந்து சரி ஹேண்ட் கஃபும் மாட்டியிருக்கான், அவன் வீட்டுக்கே போயிட்டு அவன் என்னன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து இவனுடைய ஹேண்ட் கஃபும் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போலீஸும் வந்து அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன உடனே ஜெஃப்ரி வந்து தப்பிக்காமல் அப்படியே தைரியமாக தான் வந்து அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே ஒப்பிட்டு இருந்தார். போலீஸும் வந்து ஜெஃப்ரி கிட்டே இந்த மாதிரி ஹேண்ட் கஃபோடைய சாவி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜெஃப்ரி வந்து பக்கத்துலேருந்து ஒரு டேபிள் வந்து கை காட்டுறாரு. கை காட்டின உடனே அந்த வந்து ஒரு போலீஸ் வந்து பக்கத்தில் இந்த கான்ஸ்டபிள் கிட்ட போயிட்டு அந்த ஒரு சாவி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த கான்ஸ்டபிளும் வந்து அந்த டேபிள் கிட்ட போயிட்டு சாவி எடுக்கும்போது சரி இந்த ஒரு ட்ராவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ராவர் ஓப்பன் பண்ணும்போது கேமரா இருக்குது. அந்த ஒரு கேமராவில் வந்து கிட்டத்தட்ட ஜெஃப்ரி வந்து என்னென்ன கொலைகள் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து எலும்பு கூடலாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. இதை பார்த்து போலீஸ் வந்து அப்படியே ஷாக் ஆகிடுச்சுனா இவன் எப்படி கொலை பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போலீஸ் வந்து டக்குனு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஒரு கேமராவில் என்னென்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டப்பட்ட தலை, அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் வந்து ஃப்ரீசருக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் வந்து கைக்காலெலாம் வந்து தனித்தனியாக இருந்ததெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க ஜெஃப்ரி. அதே சமயத்தில் வந்து அவருடைய வீட்டில் அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து வெட்டப்பட்ட தலை, அதுக்கப்புறம் வந்து 4-5 கைக்கால், ஹார்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரீசர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. இதை பார்த்த உடனே போலீஸ் வந்து இவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோடனே இந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்ன ஜெஃப்ரியை வந்து அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனவுடனே ஜெஃப்ரிக்கு வந்து அர்ஜுன் இந்த மாதிரி கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி கொலைகளை பண்ணீங்கன்னு கேட்கும்போது ஜெஃப்ரி என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒவ்வொரு கொலையும் பண்ணும்போது என்னோடய மனநிலை வந்து சரியாகவே இல்லை, செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஜெஃப்ரிக்கும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் ஒவ்வொரு கொலையும் பண்ணும்போது அவருடைய மைண்ட் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச ஜட்ஜு வந்து இவருக்கு அப்ராக்சிமேட்டாக 1000 வருஷம் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனையை இவருக்கு தராங்க. தண்டனை கொடுத்த உடனே இவர் வந்து செல் அனுப்புகிறாங்க. ஜெயிலுக்கு போனவுடனே ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு பிரிசனர் வந்து அவர் குத்தி கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரிசனர்கிட்டையும் போயிட்டு ஏன் இந்த மாதிரி கொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பிரிசனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன இந்த மாதிரி கடவுள் தான் வந்து அவரை கொன்ன சொன்னாங்க, அதனால தான் நான் அவரை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரிசனர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஜெஃப்ரி இந்த மாதிரி மறந்ததுக்கு யார் காரணம்,
அவங்களுடைய அம்மா அப்பாவா, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டதுனால தான் வந்து ஜெஃப்ரி வந்து ரொம்பவே சோகம் அடைஞ்சு ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நல்லா பார்த்துக்காத அவங்களுடைய அப்பாவா யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.